அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, முதல் உலகப் போர் இதன் முடிவில் முக்கியமான ஒரு விளைவு என்னென்னா ரஷ்ய புரட்சி. அந்த நாட்டில் அந்த நாட்டை ஆண்ட மன்னருக்கு எதிராக இணைஞ்சிருச்சு புரட்சி நடந்தது. அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரஷ்யாவை வந்து யார் ஆண்டாங்கன்னா அந்த மன்னருடைய வம்சம் வந்து சார் என்ற வம்சம். ஆக இந்த சார் மன்னருடைய அரசு வந்து இணைஞ்சிருச்சுன்னா முதல் உலகப் போர் ஏற்படுத்திய அந்த அழுத்தங்கள், ஆமாம், நிறைய பொருளாதார ரீதியாக இழப்பு, படை வீரர்கள் இழப்பு, உயிரிழப்பு, பொதுமக்களுடைய உயிரிழப்பு, இதெல்லாம் அந்த அழுத்தங்களை தாக்கு பிடிக்க முடியாமல் திண்டாடுறாங்க. இதுக்கிடையில் இருக்கக்கூடிய மக்களும் உணவு இல்லாமல் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தவிக்காங்க. நகரங்கள்லையும் சிற்றூர்கள்லையும் தொழிலாளர்கள் நிறைஞ்சு வழிகிறாங்களாம். காரணம் என்னென்னா, உற்பத்தி கூடங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும், நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன அது, வேலை இல்லை. அப்போ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை, உண்ண உணவு இல்லை, ஆகக்கூடிய வேலையும் கிடையாது. இப்படி யாருமே உதவக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும்போது முதல் புரட்சி 1917 மார்ச் மாதத்தில் பெட்ரோக்ரேட் நகரில் வேலை நிறுத்தத்தோடையும் ஆர்ப்பாட்டங்களோடையும் முதல் நடக்குது. ஆனால் இந்த முதல் புரட்சியால் எந்த ஒரு பிரச்சனையும் ரஷ்யாவில் தீரலை. ரஷ்யாவில் ஆனால் முடியாட்சி என்ன செய்யப்பட்டுருச்சு, அதாவது மன்னருடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டுருச்சு. பழையபடி இணைஞ்சிட்டாங்க. இடைக்கால அரசு போரை தொடர்ந்து நடத்தத்தையும் செஞ்சாங்க. அதனால் நவம்பர் மாதத்தில் ரெண்டாவது பெரும் புரட்சி ஒன்று நடந்து எரியுது. இது அன்றைய மார்க்சிய சிந்தனையுடைய அந்த லெனின் தலைமையில் நடந்தது. அவருடைய அந்த தலைமையான அந்த அமைப்புக்கு பேர் என்னவர்னா போல்ஸ்விக். அவங்க தான் ஆட்சியை கைப்பற்றினாங்க. ரஷ்யாவில் பொது உடைமை அரசை நிறுவினாங்க. ஆக ஒரு வழியாக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நாம் சுருக்கமாக இப்போ பார்த்தோம். இப்போ இந்த புரட்சிக்கான காரணிகள் என்ன, இந்த சார் என்று சொல்லக்கூடிய அந்த சார் மன்னர்களுடைய சர்வாதிகார ஆட்சி தான் இதுக்கு முதல் காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. 19வது நூற்றாண்டில் ரஷ்யா வந்து இணைஞ்சிச்சு. தொடர்ச்சியாக சர்வாதிகார சார் மன்னருடைய ஆட்சியில் தான் இருந்தது. அடுத்தடுத்து வந்தவங்க யாருமே என்ன செய்யலை, மக்கள் மீது கருணை காட்டலை, ஈவு இறக்கமே இல்லை. அப்போ ஒரு நாடே ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. ரஷ்ய பொருளாதாரம், சமூகம், இவங்களுடைய ஆட்சியின் கீழே தேங்கி ஒரு வளர்ச்சி நிலையே எட்டாமல் இருக்குது. அதுலேயும் அடிமை வர்க்கத்தினர் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய வாழ்க்கை முறையை பின்பற்றினவங்கள்லாம் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு வாழ்க்கை முறையத்தை கொண்டிருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் யூதர்களை ஒடுக்கக்கூடிய வகையில் அவங்கள இணைஞ்சிட்டாங்கன்னா கொன்று கூச்சாங்களாம். தங்களுடைய கசப்புணர்வை பதிவு செய்ய ஜனநாயக வழிகள் எந்த வழியிலையும் இல்லை. எந்த விதத்துலையும் நாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வழியே இல்லாத ஒரு நிலையில் அந்த மக்கள் இருந்தாங்க. அப்போ அறிஞர் பெருமக்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள் இவங்கள்லாம் இணைஞ்சாங்க. தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினா அவங்கள இணைஞ்சிட்டாங்கன்னா ஜெயிலதிக்கு போட்டாங்க, அல்லது நாட்டை கடத்தினாங்க, நாடை விட்டு கடத்திட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் இன்னல்களுக்கு ஆட்படுத்தப்பட்டாங்க. அப்போ சார் அரசாட்சியின் வீழ்ச்சியை அனைத்து தரப்பினருமே இணைஞ்சாங்க, ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் லெனின் தோன்றுகிறார். இந்த லெனின் வந்து மத்திய ஓல்கா பகுதியில் பிறந்தவர். அவருடைய மூத்த சகோதரர் 1887 சார் மன்னரை கொல்ல முயன்ற குற்றத்துக்காக என்ன செய்யப்படுறார், தூக்கிலிடப்படுறார். கார்ல் மார்க்ஸ் சிந்தனைகளால் உந்தப்பட்ட லெனின் என்ன செய்கிறார், வெகுஜன நடவடிக்கை மூலமாகத்தான் விடுதலை அடைய முடியும் என்று நம்புகிறார். அதாவது தனிப்பட்ட முறையில் நம்மளால் எந்த சாதனையும் பண்ண முடியாது, மக்களை கொண்டு வந்து தேத்தி கொண்டு வந்து அவங்கள மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், நாம் இந்த நாட்டுக்கு விடுதலையை பெற முடியும்னு அவர் ரொம்ப நம்புனார். அதனால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஆலை ஊழியர்களின் வாசக வட்டத்திற்கு மார்க்சியம் குறித்த வகுப்புகள் எடுத்து காலத்தை அவர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் 1895 கைது செய்யப்பட்டு சைபீரியா சிறையில் வைக்கப்படுறாரு. சைபீரியாங்கிறது மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு குளிர் நிறைந்த பகுதி, பனி மலையாக இருக்கும். அப்போ
அப்போ அந்த இடத்துல போய் போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்கணும், குளிர கடுமையான குளிரை தாங்கியிருக்கணும். அப்போ 1900 என்ன செய்யப்படுறாரு, அவர் விடுவிக்கப்படுறாரு ஐரோப்பாவோட பெருநகரங்களில் ஒரு விடுதியிலிருந்து ஒரு மறு விடுதிக்கு. அதாவது என்னஞ்சிக்கிட்டு இருக்காரு, தன்னை கைது செய்யாமல் இருக்கிறதுக்காக ஒன்றுலேருந்து மற்றொன்றுக்கு மாறி மாறி இடம்பெயர்ந்துக்கிட்டே என்ன செய்கிறாரு, ஒரு தலைமுறை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. இதில் இடதுசாரி சிந்தனையில் உள்ளவங்க காங்கிரஸ் என்று சொன்னால் பேராயம் என்று பொருள். அதாவது ஒரு பார்லிமெண்ட் அமைப்பு மாதிரி. அப்போ அந்த காங்கிரஸுக்கு தேர்வு செய்யப்பட்ட 43 உறுப்பினர்களை கொண்ட முக்கிய கட்சியான சமூக ஜனநாயக கட்சி 1903 லண்டனுக்கு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே நெருக்கடி. ஆக அந்த அமைப்பு உத்தி போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி, அதாவது இந்த அமைப்பு வந்து எப்படி நிர்வகிக்கப்படுவது, அதனுடைய போராட்ட வழிமுறைகள் என்ன, இப்படி இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த அவங்களுக்குள்ளே இணைஞ்சிருச்சு, ஒரு பிளவு வருது. அப்போ அந்த நேரத்தில் தான் போல்ஸ்விக் என்னும் ஒரு சிறு பெரும்பான்மையினை லெனின் ஆதரிக்க அதுவே பின்னர் போல்ஸ்விக் கட்சியாக உருவெடுத்து சிறுபான்மையாக இருந்த அவர்களது எதிரணியினர் இணைஞ்சிறாங்க, மென்ஸ்விக்கிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக இப்படி ஒரு வழியாக அவர்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டு ரெண்டாக போயிடுறாங்க. அடுத்தது வந்து நமக்கு வேளாண் குடிகளோட நிலை. ரஷ்ய சமூகமே பொதுவாக விவசாயத்தை பின்புலமாக கொண்டது. இன்றைக்கு தான் ஆலை அதுன்னு நிறையா தொழிலில் முன்னேறி வந்துட்டாங்க. அப்போ ஏறக்குறைய மக்கள் தொகையின் சரிபாதி இணைஞ்சாங்கன்னா நிலத்தோடு பிணைக்கப்பட்ட அந்த அடிமைகளாகத்தான் விளங்குறாங்க. அங்கே இன்றைக்கு இந்தியாவில் சில பகுதிகளில் இருந்த நிலை இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பண்ணைக்கு கீழே வேலை செஞ்சாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, தன்னிச்சையாக அதை விட்டு காலி பண்ணி வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் தான் அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ரஷ்ய விவசாயிகள் வாரத்தில் ஒரு சில நாட்களாவது என்ன செய்யணும், அவங்க அந்த பாடுபடுற அந்த விவசாயத்தில் அந்த நிலத்தில் கூலி இல்லாமல் வேலை செய்யப்பட்டு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அது மாதிரி திருமணமே அவங்கள கேட்டுத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. ஆக சிறு குற்றங்களுக்கு கூட அந்த அடிமைகள்லாம் என்ன செய்கிறாங்க, கடுமையான தண்டனைகளை பெறுறாங்க. மன்னர் முதலாம் நிக்கோலஸின் ஆட்சி காலத்தில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் 500 மேற்பட்ட கலவரங்கள் அடிமைகளால் நடத்தப்படுது. ஆனாலும் அவங்க என்ன செய்யப்படல, அவங்களுக்கு விடுதலைங்கிறது கிடைக்கல. ஆனால் மேலும் மேலும் அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுமையான முறையில் நசுக்கப்படத்தை செஞ்சாங்க. மன்னர் 2 அலெக்சாண்டர் 1861 இவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆணை ஒன்றை பிறப்பித்து இவங்க எல்லாத்தையுமே அடிமைத்தலையிலிருந்து என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறாரு. ஆனால் அவர்கள் மேற்கொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நிலம் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு வேறு என்ன தொழில் செஞ்சு பிழைக்க முடியும், அப்போ வழி இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யப்படுறாது. ஆக அவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு போகுது. அடிமையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க, ஆனால் வேலை இல்லாத ஒரு நிலம் வருது. அந்த நிலை தான் அந்த விவசாயிகளுடைய புரட்சிக்கு ஒரு எரிபொருளாகவே ஒரு கட்டத்தில் விளங்குது. அதாவது எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற கதையாக அந்த வேலை இல்லாத நிலை தான் அந்த எண்ணெய் மாதிரி அந்த இடத்துல செயல்படுது. ஆக தொழில் வளர்ச்சி தேக்கமும் பின்தங்கிய சூழலில் தொழிலாளர் வாழ்க்கையும். ரஷ்யா வந்து காலதாமதமாகத்த ஐரோப்பிய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது காலதாமதமாகத்த தன்னுடைய தொழில்துறையவே என்ன செய்யுது, உருவாக்குது. இதனால் பிற ஐரோப்பிய நாடுகளை காட்டிலும் அது பின்தங்கி தான் இருந்தது. ரஷ்ய ஊழியர்கள் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவங்களால் என்ன செய்ய முடியல, சுதந்திரமாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழலே இல்லை. அப்போ ஏற்கனவே அந்த நாடு தொழில்துறையில் பின்தங்கிய நிலையில் இருந்துச்சு. இதுக்கிடையில் அந்த தொழிலாளர்களும் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, ஓரளவு அடக்கி ஒடுக்கி வைக்கப்படுத்த இருந்தாங்க. ஆக அவங்க இருந்த அந்த தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்தங்களும் முற்றிலுமாகவே என்ன செய்யப்பட்டுருச்சு, தடை செய்யப்பட்டவே செய்யப்பட்டுருச்சு. அப்போ அவங்களோட உரிமையை கேட்குறதுக்கு வழியே இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த ரஷ்யாவோட தொழிலாளர் வர்க்கம் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ரஷ்யாவோட தொழில் அந்த வர்க்கம் வந்து தொழிலாளர் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க, அப்போ விவசாயிகள், அடுத்து தொழிலாளர்கள், அடுத்து சார்மனுடைய கொடுங்கோலாட்சி, அடுத்து வந்து கடைசியான நிகிலிசவாதிகளின் பங்கு. நிகிலிசம் அப்படின்னா என்ன, அதை நம்ம கண்டிப்பாக பின்னால் பார்க்கணும். ரஷ்ய நாட்டை எதிர்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படாமல்
போரை துவக்க அந்த இளையோரையும் தீவிரவாத செயல்பாட்டு முறையும் ஆதரிப்போரையும் உயர்குடி பிறப்பை சாராதவர்களையும் அவர்களின் எதிரிகள் இணைஞ்சாங்கன்னா நிகிலிசவாதிகள் என்று அழைத்தாங்க. அதாவது ரஷ்ய நாட்டை எதிர்த்து இரக்கத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் போரை துவக்க இளையவர்கள், அது மாதிரி தீவிரவாத செயல்பாட்டு முறையை ஆதரிப்போர், அது மாதிரி உயர்குடி பிறப்பை சாராதவர்கள் இவர்களெல்லாம் இணைஞ்சாங்கன்னா எதிரின்னே சொல்லி எதிரிகள் நிகிலிசவாதிகள் என்று அழைச்சாங்க. அவங்களுடைய எதிரிகள் வந்து இவங்களை நிகிலிசவாதிகள் என்று அழைக்காங்க. மன்னர் இரண்டாம் அலெக்சாண்டரை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முதல் முயற்சி தோற்கவும் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட எண்ணிலா விசாரணைகளில் சந்தேகத்துக்குரிய இருபால் அறிவார்ந்த மக்களையும் நிகிலிசவாதிகள் என்றே அவன் மன்னர் வர்க்கம் வந்து இணைஞ்சு கற்பனை பண்ணிச்சு. அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி எங்கே கொண்டு போயிட்டாங்க, சைபீரிய சிறை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆக புரட்சி நடவடிக்கைகள் ஆனாலும் என்ன செய்யுது, குறையாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த சிறுபான்மையினராகிய யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அந்த போருக்கு புரட்சிக்கு ரொம்ப வேகமாக வந்து சேர ஆரம்பித்தாங்க. அது மாதிரி போலந்து நாட்டு பூர்வ குடியினரும் வந்து சேர ஆரம்பித்த உடனே போலந்து நாடெல்லாம் அந்த நேரத்தில் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆக புரட்சி படையோட எண்ணிக்கை என்ன செய்யுது, வேகமாக பரவுது. அதாவது பன்னாண்டு கால கட்டியெழுப்புதலின் வடிவமாக சமூக அமைப்பை எதிர்க்கும் உணர்வின் பிரதித்து வந்த நிகிலிசவாதம். நீங்கள் இப்படித்தான் சம்பிரதாயம், இப்படித்தான் சமுதாயம், இப்படித்தான் இருக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்கிறதவே அவங்க முற்றிலுமாகவே எதிர்க்காங்க. அதாவது நிகிலிசம்னாலே என்ன, நாட்டோட அரசு, கிறிஸ்தவாலயம், குடும்பம் போன்ற நிறுவனங்கள் கொண்டிருந்த அதிகாரத்தவே முற்றிலுமாக மறுக்காங்க. இதவே முத அதிகாரம் பண்ணாத, குடும்பத்தில் இப்படித்தான் இருக்கணும் வைக்கணும்னே அதிகாரம் பண்ணாத, அது மாதிரி ஆலயங்களில் என்ன செய்யக்கூடாது, அங்கே இப்படித்தான் மக்கள் வாழணும் வைக்கணும்னு சொல்லி சமுதாயத்தை கட்டுப்படுத்தாத, அது மாதிரி அரசாங்கம் இப்படித்தான் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்த, இதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, நிகிலிசம் என்று சொல்கிறாங்க. ஆக அந்த நம்பிக்கை அந்த அதிகாரத்தவே முழுக்க மறுக்காங்க இவங்க. அப்போ அதன் நம்பிக்கைகள் விஞ்ஞான அடிப்படையிலான உண்மையை சுற்றியே அமைந்திருந்தன. ஆக அடுத்தது மார்க்சியம், அதனுடைய தாக்கம். சோசியலிச புரட்சிக்கு உழைக்கும் மக்கள் எவ்வாறு அவசியமோ அதுபோலவே நடுத்தர மக்களுடைய இருப்பும் கட்டாயம் உண்டு என்று அந்த காலத்திலே மார்க்ஸும் ஏங்கல்ஸும் உணர்ந்திருந்தாங்க. பின்தங்கிய ரஷ்யாவில் ஒரு வெற்றிகரமான சோசியலிச புரட்சி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அவங்க கருதலை. ஆனாலும் அரசின்மைவாதம் போன்ற பிற தீவிரவாத போக்கு கொண்ட சோசியலிச சிந்தனைகளை விட ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை சூழல் அமையப்பெற்றிருந்த விடத்தில் மார்க்சியம் தான் இணைஞ்சிருச்சு, செழித்து அந்த காலத்தில் வளர்ந்தது. அதனால் மார்க்சிய கூட்டமே வலுப்பெற்று முன்னேற பெரும் நிறுவன ஆற்றல் கொண்டிருந்த லெனின் அதன் கவர்ந்தெழுக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு தலைவராக மாறிப்போகிறாரு. கடைசியாக இந்த சார்மன்னருடைய இரண்டாம் நிக்கோலஸோடைய சர்வாதிகாரம் அடுத்து என்ன காரணங்கள்ங்கிறத பற்றி நாம் அடுத்த பதில் பார்க்கலாம். நன்றி.